Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Sir, இப்போ வந்து நீங்க தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து பீஸ்ட் திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கீங்க. அது ஏன் சார் குறிப்பிட்டு பீஸ்ட் திரைப்படத்துக்கு மட்டும் இப்போ உங்களுடைய எதிர்ப்பு குரல் வந்திருக்கு? என்னன்னு கேட்டீங்கன்னா, பீஸ்ட் திரைப்படம் ஏற்கனவே இஸ்லாமிய நாடான குவைத்தில் வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக இஸ்லாமிய மக்களை தீவிரவாதி போன்று அதில் காட்சி இடம்பெறுகிறது என்ற தகவல் வரங்களால் தடை செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பீஸ்ட் தடைப்பட வேண்டும் என்று நாங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தை கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து தொடர்ச்சியாகவே தமிழ் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதி வெடிகுண்டு வைப்பதாக, தாடி வச்சவங்க ஜிப்பா போட்டவங்க பாம் வைக்கிறவர்கள் என்ற தோற்றத்தை தமிழர் திரைப்படத்தில் தொடர்ச்சியாகவே இயக்கிட்டு வராங்க. அதன் காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் திரைப்படத்திலையும் இந்த மாதிரி காட்சிகள் இருப்பதனால அது தடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக நாங்கள் கேட்டிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா குவைத் அரசாங்கத்தால் வந்து குரூப் படத்தையும் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, எஃப்ஐஆர் படத்தையும் பேன் பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த எதிர்ப்புலர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதிரொலிக்கலையே. சினிமாவை வச்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதி என்பதை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் என்பதை இந்தியாவை இந்தியாவில் வந்து சில இயக்குநர்கள் இந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்கிறாங்களோ என்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஏற்கனவே வந்து இந்தியாவிலேயே வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் வந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இவ்வளோ பெரிய கொடுமையானவர்கள் என்று மக்கள் மனசில் வந்து ஒரு நச்சுத்தன்மை விதைக்கக்கூடிய செயலை வந்து வேண்டும் என்றே பாஜக ஈடுபட்டது. அதை போய் பிரதமர் பார்க்க சொன்ன நிகழ்வு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரமலான் காலமா இருக்கு, இஸ்லாமியர்கள் எந்த விதத்துல வந்து இந்த மாதிரி குண்டு வைக்கிறது காட்சி, ரோஜா போன்ற படங்கள், மும்பை போன்ற படங்கள், விஸ்வரூபம் போன்ற படங்கள், துப்பாக்கி போன்ற படம், எல்லா படத்திலும் இந்த மாதிரி காட்சிகளை வைக்கும் போது இஸ்லாமியர் மதம் புண்படுது. சினிமாவில் வந்து ஒரு ஜாதிய பேரை வச்சாங்கன்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை வந்தது. நீங்க ஜெய்பின் படத்துல அந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சின்னத்தை வச்சாங்கன்னு பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்க. படம் எடுப்பது நீங்க வந்து பொழுதுபோக்குறதுக்கு, என்டர்டைன்மெண்ட், மக்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க படம் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சாமானிய மக்கள் மனசுல போயிட்டு ஒரு சமுதாயத்தை வந்து நீங்க வந்து தீவிரவாதி என்ற சித்தரிப்பது தொடர்கதையா இருக்கின்றது. இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா படம் எடுத்ததுக்கு அப்புறமா தடை விதித்தாதான் அவர்களுக்கு தெரியும். எதிர்ப்பு குரல் அனைத்து இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து படங்களுக்கும் எதிரொலித்திருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது. ஆனா விஜய் திரைப்படத்திற்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கறது விளம்பரத்துக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க? கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா சார், விஜய் விஸ்வரூபம் கமல் திரைப்படத்துக்கும் நாங்க கேள்வி கேட்கதான் செஞ்சோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா படம் எடுப்பதற்கு வந்து ஒரு சமுதாயத்தை வந்து நீங்க கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது வந்து எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? நீங்க பாத்தீங்க, நீங்க ஜெய்பிஎம்க்கு எவ்வளவு பிரச்சனை இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு சார். உலக லெவல்ல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த இதுல வந்து உலகத்தை கைப்பற்றினாங்க, எப்படி நடந்தது, அந்த நம்ம வரலாறுக்குள்ள போனோம். அப்படி இருக்கும்போது குறிப்பாக இஸ்லாமியர்களை தீவிரவாதி சித்தரிக்க வேண்டும் என்று பல தரப்பு இயக்குநர்கள் பாதிசவாதிகள் செயல்படுறாங்க. அதுல ஒண்ணுதான் இது இருக்குமோ என்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. அதனால நீங்க வந்து முழுமையா வந்து இந்த மாதிரி காட்சிகளை நீக்கிட்டு நீங்க திரையிடுங்க. நீங்க சொல்ற ஜெய்பீம் திரைப்படம் கூட வெளியானதுக்கு அப்புறமா தான் சார் சர்ச்சையில சிக்கிச்சு. ஆனா நீங்க வெளியாகவே கூடாதுன்னு தடை கேக்குறீங்க, அப்புறம் எப்படி அந்த படம் வந்து என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும்? இல்ல, இந்த இது போல காட்சி இருப்பதுனால ஒரு இஸ்லாமிய நாடு தடை செஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதாவது நீங்க முழுமையா வந்து சென்டர் போர்ட்ல பாட்டு போட்டு பாருங்க. எதுக்கு நீங்க வந்து வெளியிட்டு அதுல பெரிய நீங்க வந்து ரமலான் நடந்துட்டு இருக்கு, ஒரு சமூகமான ஒரு அமைதியான சூழல் தமிழ்நாட்டுல நிலவிட்டு இருக்கு. ஏற்கனவே ஹிஜாப் பிரச்சனை தமிழ்நாட்டுல பெரிய தலைவர் இந்தியாவில தலைவர் சாடிட்டு இருக்கு, பக்கத்து மாநிலமான கர்நாடகத்துல. அப்படிலாம் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் ஒரு சமுதாயத்தை வந்து நீங்க வந்து அடிப்பது, ஒரு சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்துவது, ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துவது போன்ற நிகழ்வை நீங்க வைக்கும்போது பிரச்சனையாகும். அதனால வந்து நீங்க சென்சார் போர்டில் இந்த மாதிரி இருந்தால் அந்த காட்சியை நீக்கிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க வந்து வெளியே செய்ய வேண்டும் என்று நாங்க கேட்கிறோம். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார். எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூர் திஸ் சம்மர் அட் ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.